அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், உலக செய்திகளையும் தாண்டி இன்றைய சிறப்பு செய்திகள் என்ன அப்படின்னா, ஒரு 6 நாளைக்கு முன்பே வந்துருச்சு, நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் இது பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். பட் பத்திரிகைகளில் பெரிய அளவுக்கு பேசினதுனால நான் இதை பற்றி நான் விவாதம் பண்ணுறேன். குறிப்பாக பேசுகிற தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, அந்த பேசுகிற தாக்குதலில் கேரளாவை சேர்ந்த ஒரு நபர், அதாவது இவர் நார்வே வம்சாவளி, இந்தியாவிலிருந்து போனவர், அங்கே நிரந்தர குடியுரிமை பெற்ற நபர் அவர். அவருக்கு பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்கிறது. அவருக்கு சர்வதேச அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க நார்வே. நேற்று தான் அதை பற்றி சொல்லியிருந்தேன், நார்வே தீவிரமாக விசாரணையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றமா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு குழு மாதிரி கிடச்சிருக்கு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல், இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்அவிவில் ஒரு தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்டது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா. எமினி யவுதிகள் ட்ரை பண்ணாங்க, சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இஸ்ரேலுடைய பல நிலைகள் அங்கங்கே வந்து சைரன் ஒழிக்கப்பட்டது. பெய்ரூட்டில் மறுபடியும் ஒரு தாக்குதல். அப்படியே நம்ம உக்ரைன்கிட்டையும் போயிடலாம். ஏன்னா உக்ரைனில் அமைதி திரும்புவதற்காக அமெரிக்கா வந்து ஒரு 8 பில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபண்டையும் ஆயுதங்களையும் கொடுத்து போப்பா எடுத்துகிட்டு போய் அமைதியாக வா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு சிறப்பு தகவல்களும் இன்னும் நிறைய தகவல்கள் அடங்கியிருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் டிலேவெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே நானே டிலேவே வந்துட்டேன் அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லை, என்ன பண்ணுறது பாஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்று ஒரு தகவல் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நெதன்யாகு அவங்க போயிட்டு இறங்குறாரு. அரசல் புரசலாக ஒரு தகவல் வந்ததுங்க. ஆல்மோஸ்ட் 8.7 பில்லியன் பக்கம் ஃபண்டிங் வந்து இவருக்கு ஒதுக்குறாங்க. இஸ்ரேலுக்கு வந்து அவசர அவசரமாக போர்க்கால சூழலில், குறிப்பாக ஐரன் டோம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய காலியாகிட்டே இருக்குது, ஏன்னா அதனுடைய ஸ்டாக் ஃபுல்லாக காலியாகிட்டே இருக்குது. அதனால் அவசர தேவைக்காக வந்து ஒதுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அரசல் புரசலாக வந்துச்சிங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் நியூஸ் வெளியிட்ட 1 மணி நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே 8.7 பில்லியன் இஸ்ரேலுக்கான அவசர தொகையாக கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சந்தேகப்படக்கூடாது, இந்த வார் வந்து எந்த அளவுக்கு அமைதி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அமைதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. சரி, அதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு முன்கூட்டியே ஒரு தகவலை சொல்லிவிட்டேன் நான், நம்ம கூடிய விரைவில் அமைதி திரும்ப போகிறோம்னு அமெரிக்கா நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம 2 விஷயத்தை பிரிச்சிடலாம். இப்போ பதற்றமான இந்த சூழ்நிலையில் சீக்கிரமாக அமைதி வரணுன்றதுக்காக அங்கே உக்ரைனுக்கு ஒரு 8 பில்லியன், இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஒரு 8.7 பில்லியன், மிகப்பெரிய ஒரு தொகை ஒதுக்கியிருக்காங்க. பூ உலகில் கூடிய வரையில் மிகப்பெரிய அமைதி திரும்ப வேண்டும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன அப்படின்னா நார்வேக்கு போயிடலாம். ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பேஜர் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா. பேஜர் தாக்குதல் அப்படின்னும்போது பேஜர் வெடிப்பு அங்கங்கே வந்து வெடிச்சு தருச்சு இல்லையா. கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு மேலே, நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், 1000-1500 பேர்த்துக்கு மேலே வந்து ஆல்மோஸ்ட்டு கண் பார்வையை வந்து திரும்பி ரெக்கவரி ஆகிறதே ரொம்ப ரிஸ்க்ன்றாங்க. நிறைய பேர் வந்து கால்கள் போயிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் இது என்ன மாதிரியான விசாரணை போச்சு அப்படின்னா, ஹங்கேரியிலிருந்து தான் வந்தாங்க. ஹங்கேரி தான் வந்து பெரிய அளவுக்கு இங்கே கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஹங்கேரியெலாம் கொடுக்கல, ஆனால் ஹங்கேரியிலிருந்து நார்வேலிருந்து தான் இந்த பக்கம் ஹிஸ்புல்லா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இறுதிக்கட்ட தகவல் கிடைச்சிது. 6 நாளைக்கு முன்பே அரசல் புரசலாக கிடைச்சது தகவல் எனக்கு. இந்த ரின்சோன் ஜோஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, இவர் தான் வந்து இதுக்கு மூளையாக செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம சம்மந்தமே இல்லாமல் இதை ஒரு சில பத்திரிகைகள் வரதை வச்சு நாம் பாட்டு ஃபோட்டோ வெளியிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேஞ்சர் அல்லவா அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே கொஞ்சம் உறுதி, இந்த மாதிரி தகவலெலாம் அவ்வளோ சீக்கிரம் உறுதி பண்ணாமல் வெளியிடக்கூடாது. நாங்கள் ஆனால் ஒரு சில யூடியூப்பில் எல்லாம் பார்த்தேன், நான் 6 நாளைக்கு முன்பே பார்த்தேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் உறுதிப்படாமல் வெளியிட்டிருந்தாங்க. பட் இன்று வந்து அதிகாரப்பூர்வமாக நார்வேனுடைய காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரின்சோன் ஜோஸுக்கு வந்து சர்வதேச கைது வாரண்ட் பிறப்பிச்சிட்டாங்க. இந்த ரின்சோன் ஜோஸ் யார் அப்படின்னா, எங்கள் கேரளாவில் எர்ணாகுளத்தை சேர்ந்தவர். 2012 அங்கே ஃபஸ்ட்டு யூகே போகிறாரு, யூகே போயிட்டு அதுக்கப்புறம் நார்வே ஷிஃப்ட் ஆகிறாரு. 2012-15 ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 15 என்ன பண்ணுறாரு, ஓனாக ஒரு கம்பெனியை வந்து வாங்குகிறேன் அப்படின்னாரு. ஓனாக அந்த கம்பெனியை வாங்கிட்டு அதுக்கு வந்து தலைமை பொறுப்பு வகிக்கிறாரு. அது இல்லாமல் நார்வேயில் ரொம்ப நல்ல பேர் யாருக்குன்னா, இந்த ரினோ ஜோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னு ஒரு தனி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பெரிய என்ஜிஓவை க்ரியேட் பண்ணி அந்த என்ஜிஓவிலேருந்து ஃபண்டிங் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன இங்கே பெரிய, ஏன் இந்த யூஸ் இவ்வளோ பரபரப்பாயிடுச்சுன்னா, இப்போ அரெஸ்ட் வாரன்னு சர்வதேச அளவு கொடுத்த உடனே இங்கே கேரளாவில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் பிறந்து வளர்ந்த வீடெலாம் இருக்குல்ல, இவர் மட்டும்தான் ஒய்ஃபோடு அங்கே போயிருக்கிறாரு.
அங்கே போயிட்டு இப்போ சமீபத்தில் இந்தியாவை கூட வந்திருந்தார். அதாவது டிசம்பர் 2023 வந்துட்டு ஜனவரி 2024 சம்திங் தான் வந்து போயிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருந்திருக்கிறார் இப்போ சமீபத்தில். அப்போ வந்தபோது கூட அவர்கிட்ட மற்ற எந்த சிம்டம்ஸும் இல்லை. இந்த சர்வதேச அரெஸ்ட்டு வாரண்ட் பிறப்பிக்கிறதுக்கு அந்த பேஜர் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அந்த தாக்கல் நடத்துறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஃபேமிலிக்கிட்ட நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் கூட நல்லா எங்கள் ஃபேமிலிக்கிட்ட நல்லா தானே பேசினார் அப்படின்றாங்க. எங்கே போனார், எப்படி ஆனார் அப்படின்ற மாதிரிலாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்வே என்ன மாதிரி சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி தான், குறிப்பாக இவர் உருவாக்கிய கம்பெனி தான் பெரிய அளவுக்கு இந்த பேஜரை வந்து அவங்களுக்கு டைரெக்டாக சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு இவர் தான் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனிலாம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இதில் 2 ஆங்கிளில் பார்த்துடலாம். நம்ம இந்த கம்பெனி டைரெக்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னோடனே எவருமே ஒரு இடைத்தரகர் தான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் அடிப்படையில் சொல்கிறேன் நான். ஏன்னா ஹங்கேரியில் இது ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் யூனிட்டில் திடீர்னு ஒரு தனிப்பட்ட நபரோட கம்பெனி அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படின்ற ஒரு சில ஆதாரங்கள்லாம் கொடுத்தேன் நான். மேபி இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹங்கேரி ப்ரொடக்ஷன் யூனிட்டு வேறு, அதுக்கப்புறம் ஒரு அம்மா என்ஜிஓ ஒருத்தர் வந்து தொடர்புப்படுத்தினாங்க. அவங்கக்கிட்ட இவங்க என்ன பண்ணியிருக்க, வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருக்கணும், இவர் என்ன பண்ணியிருப்பார், வாங்கி அங்கே இங்கே ஹெஸ்போலாக்கிட்ட கொடுத்துருப்பார். இதுதான் பேசிக் தகவல் நான் நினைக்கிறேன் நான். பட்டு நிறைய ஊடகங்கள்லாம் இல்லை இவருக்கு நேரடி தொடர்பு இருக்குன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. என்னது, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருக்கு தொடர்பு இருக்கிறதா, இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்கிறதே அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகைகளுக்கு வந்து எழுதி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த பேஜர் தாக்குதலில். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாருங்கள், இப்போ ஃபேமிலிக்கிட்டலாம் போய் பேட்டியில் எடுத்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாம் போயிட்டு எர்ணாகுளத்தில் வளைச்சி வளைச்சி பேட்டியாக எடுத்து தள்ளுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நாங்கள் எப்படிங்க வெளியில் நடமாறுது அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ அதனால் கேரள காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க, காலையிலேருந்து ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, 6 நாளைக்கு முன்னாடியே உறுதியாக தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லி, ஏன்னா சர்வதேச நியூஸ் யாராவது இங்கே இருக்கிற நபராக இருக்கிறாரு, அதனால தான் சரி புகைப்படங்களை வெளியிடலாமா அப்படியே சரி கொஞ்சம் பார்க்கலாம் எந்த மாதிரி விசாரணை போகுது நினச்சேன் நான். இப்போ கரெக்டாக காலையிலேருந்து பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இப்போ அந்த பகுதியில் எர்ணாகுளம் பகுதியில் ஒரே பரபரப்பாக, யார்ப்பா எப்போ உங்கள் பையனா இந்த மாதிரி பண்ணது, ஆ இப்படிப்பா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வளைச்சி வளைச்சி பேசிக்கிறாங்க. இப்போ ஹெஸ்புல்லா தரப்பில் விசாரணை பண்ணுறாங்களோ இல்லையா, நான் இந்த பக்கம் மற்ற நாடுகள் தைவான் ஃபுல் ப்ளஜாக விசாரணை பண்ணுறாங்க, தைவானை தாண்டி நார்வேவும் ஃபுல்லாக விசாரணை பண்ணுறாங்க. ஹங்கேரி வந்து விசாரணை பண்ணுவாங்கன்னு ஃபுல்லாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹங்கேரி வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒவ்வொரு நாட்டோட பிரச்சனை, அந்த நாடு வந்து மறுபடியும் அவங்க தொழில் ரீதியாக வேறு எந்த நாடும் நம்பி வாங்க மாட்டாங்க. இவங்க என்னப்பா நான் அவங்களுக்கு வச்ச மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வச்சுருவாங்களா அப்படின்ற ஒரு பயத்தை கிளப்பிடுவோம். அதனால் சந்தேகத்தை ஏற்படுத்தும், அவங்களோட தொழில் வளமே பாதிக்கப்பட்டுரும். அதனால் எல்லாம் விழுந்தடிச்சு போயிட்டு பெரிய அளவுக்கு அந்த நம்பகத்தன்மை, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த நம்பகத்தன்மையை வந்து இழக்கிறாங்க. ஏன்னா மற்ற எதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரியான தாக்குதலாம் வந்து இதுவரை உலகம் கண்டிராத ஒரு புதுமையான விஷயம் அல்லவா. ஸோ அதனால் ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. இது கடைசியாக அவர் எங்கே போனார் அப்படின்னா, இந்த பேஜர் தாக்குதலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்பு அமெரிக்காவுக்கு ஒரு சுற்றுலா போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து போனாராம். அந்த அமெரிக்கா போனது 3 நாளைக்கு முன்பு இருந்து தான் அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்பணும் பாருங்கள், இந்த பேஜர் தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை. அதையும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான். அதை வந்து இவங்க இஸ்ரேல் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு, ஐயோ அப்படியாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் நபர் வந்து ரினோ ஜான்சன் அவர்கள் வந்து எப்போ போனார்னா, 3 நாளைக்கு முன்பு இருந்து அவர் காணாமல் போயிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி என்ன நிகழ் நடக்க போகிறது. இந்த விஷயத்தை பற்றி இதுக்கப்புறம் பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா ஊடகங்கள் அவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற மாதிரிங்க, ஊடகங்கள் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க என்ன மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்றத ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. அமெரிக்கானுடைய ஜான் கிர்பி, அதாவது பார்லிமெண்ட்டோட செய்தி தொடர்பாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே பாருங்கள் செய்தியில், நெதன்யாகு ரிஜெக்ஷன் ஆஃப் ஹெஸ்புல்லா சீஸ்பயர், அமெரிக்கா ஆங்கர், மிகப்பெரிய ஒரு கோபம் யாருக்கு, இவருக்கு, பைடன்லாம் பயங்கரமான கோபமாக மனுஷன் அப்படி
முன்னாடி டம்ளர்லாம் அந்த அப்படியே தள்ளி விடுறாரா, எடுத்துகிட்டு போங்க அந்த பக்கம், என் கண்ணு மூடாரு நிற்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரா. ஏன்னா நெதன்யாகு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இந்த ஒப்பந்தத்தை அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுகிறாராம். அந்தளவுக்கு இந்த மாதிரி கோபத்தை வந்து ஜான் கிர்பி வந்து எப்பயுமே சந்தித்தது இல்லையா. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பூ உலகில் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது தான் பிரதான விருப்பமாக இருக்கிற இந்த சமயத்தில் இவர் பாட்டுக்கு அங்கே போயிட்டு அவர் கண்ணு முன்னாடியே உட்காந்துட்டு அடம் பிடிச்சிட்டு நகி நகி நான் வந்து யுத்தத்தை தொடங்குவேன், நான் வந்து சீஸ்பயரை கொண்டு வர மாட்டேன், எனக்கு 1008 கண்டிஷனு இந்த கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க ஒத்து வர சொல்லுங்கன்னா அண்ணன் டென்ஷன் ஆக மாட்டாரா பெரிய என்ன, அதனால வெளியே போங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுகிறாரு அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. இல்லை இன்னொரு அதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா அமைதி ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று சம்பவம் நம்பர் 2 பாருங்கள், இது வந்து பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க. அமெரிக்கா வந்து பெரிய ஒரு ப்ரெஷர், அந்த குக்கரில் வந்து வச்சு அந்த ப்ரெஷர் வெடிக்கும்ல, அந்த வெடிக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ அப்படியே நெதனியாக கண்ணில் கிடைச்சிட்டாரு, அழுத்தி பிடிச்சி இப்போ கோட்டசாமி கையெழுத்து போடுறியா இல்லையா, நீ யார் மண்ணில் வந்து என்ன பேசுகிற, அது எங்கள் கிட்ட வந்து இப்படி பேசலாமா, அமைதி சாந்தம் ஸ்வரூபம் இது மட்டும்தான் அமெரிக்காவோட விருப்பமே, அதை எதிர்த்து நீ இப்படி ஒரு தாக்கல் நடத்துகிறே கையெழுத்து போடுறியா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து மிரட்டி இருக்கிறாங்களாம். அவர் வந்து இல்லை இல்லை நான் என்ன நீ அழித்து இப்படி கைரேகையே ஒட்டி எடுத்துனா கூட நான் எழுதில்லைன்னு சொல்லிவிடுவேன், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் இது எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோபத்தையும் அந்த சூழ்நிலையும் அமெரிக்காவோட கோபத்தையும் சொல்லலை. இந்த பத்திரிகைகள் எழுதுகிறாங்க, நான் சொல்லலை, ராய்ட்டர்ஸ் பத்திரிகை எழுதியிருக்காங்க, ப்ளூபர்ஸ் பத்திரிகை வந்து எழுதியிருக்காங்க, அவங்க வாஷிங்டன் பத்திரிகையெல்லாம் இதுதான் போட்டிருக்காங்க, அமெரிக்கா ஆங்கர் நெதன்யாகு ரிஜெக்டட் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஆனால் போயிட்டு மனுஷன் காலடி வைத்த உடனே 8.7 பில்லியன் அளவுக்கு ஃபண்டும் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாப்பா அமைதி ஏற்படுத்துறது ஒரு ஃபண்டு அவசரமாக வச்சுக்கோங்கட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பத்திரிகைகளில், மேபி ஆயுதங்களை கொடுப்பது நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்போ தான் வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு ஈடுபடுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்க. கூட இவருமே அலசல அழுத்தி பிடிச்சி சொன்னார், யாருன்னா மேக்கரன் அவர்கள் சொன்னார், தலைவரே பெரியண்ணன் தலைவரே வராரு மனுஷன் அதுவுமே சிக்கிட்டாரு, ஒரு ப்ரெஷர் கொடுங்க தலைவரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிடலாம் கையெழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டது மேக்கரன். அதையும் செய்தித்தாள்களில் போடுறாங்களே, மேக்கரனவர்கள் வந்து ரொம்ப ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அமெரிக்கா நினச்சா ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம், ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒரு அழுத்து அழுத்தணும் அப்படின்னா முடிச்சிடலாம் வேலையை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு அவரும். அதையெல்லாம் தாண்டி பார்க்கலாம் எப்படி இவர் என்ன பண்ண போகிறாரோ தெரில. அதான் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டால ஆண்டனி பிளிங்கனுங்க வரப்போகிறாரு அப்படின்னு உடனே அது டெஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கோம். சரி ஓகே பார்க்கலாம், இன்னொரு விஷயத்தி பேச வேண்டியது இருக்குது, அதை தானே நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன், இதிலே உட்கார விரும்பல. குறிப்பாக இந்த டெலிவியூவில் என்ன ஆச்சுன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து 2 கிளைம் பண்ணாங்க, யார் எமினி அவதிக்கள் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்தி விட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்படி போஸ் கொடுத்து சொன்னாங்க எமினி அவதிக்கள் சார்பாக. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அதை இரண்டையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் வந்திருந்தது, நானும் அந்த வீடியோ பதிவு கொஞ்சம் வெரிஃபை பண்ணாமல் டக்குன்னு அவசரப்பட்டு எடுத்து எக்ஸலில் சாரி டெலகிராமில் போட்டேன் நான், உடனே டெலீட் பண்ணிட்டேன் கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் அதை அப்சர்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதிலே வந்துடுச்சு, ஏதாவது கம்யூனிட்டி நோட்டுன்னு வரும் இல்லையா அதிலே போயிட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கீங்கன்னு இந்த ஒரு வீடியோ பதிவையும். இப்போ நிறைய அந்த புதிய யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்டு டெல்அவியூவில் தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கு விழுந்து வெடித்திருக்கிறது, டெல்அவியூ சிதறி இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ பதிவு எதுவுமே கிடைக்கல. இன்ன வரைக்கும் மக்கள் பதற்றம் அடைகிறாங்க, எல்லாம் போயிட்டு படுக்கிறாங்க, உள்ளே போயிட்டு பொந்தில் ஓடி போய் ஒளியிறாங்க, ஃபுல்லாக ஹைவேஸ் ஃபுல்லாக அப்படி கமந்து படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் தாக்குதல் விழுந்து வெடித்த மாதிரியான வீடியோ பதிவுகள் இன்னும் வரவில்லை எனக்கு. அப்படி இருந்தால் கூட அங்கே எடுத்திருப்பாங்க, இது சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எய்ஃபா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு ஒரு விழுந்து வெடித்து சிதறிய ஒரு சில வீடியோ பதிவுலாம் வந்தது. பட் அதுவுமே கம்யூனிட்டி நோட்டில் போனோம் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி நோட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப பழைய வீடியோ, இது வந்து இப்போதைய வீடியோ இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் ஹெஸ்போலா தரப்பில் ஹெஸ்போலா எமினி அவதிகள் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராமிஸாக நாங்கள் வந்து தாக்கல் நடத்திட்டோம், அது பெரிய சேதாரம் அடைந்திருக்கிறது, இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறதுன்னு இருக்காங்க, டெல்அவியூ முழுவதும் சைரன் ஒழித்து கொண்டிருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறார்கள் மக்கள். டெல்அவியூ மட்டும் இல்லை அப்பர் கேலின்னு சொல்லுவாங்க, அதாவது கோலனைட்ஸ் பக்கத்தில் இருக்குல்ல அந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஒரு சைரன் ஒழித்திருக்கிறது. இந்த பக்கம் ஹெய்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு வரைபடத்தில் காட்டும்போது சொல்கிறேன், நான் மறுபடியும் இப்போ ஃபைனலாக வரைபடம் காட்டும்போது சொல்கிறேன்னா அந்த இடத்துலையும் வந்து இஸ்ரேல் கொஞ்சம் பரபரப்பாக்குறாங்க, பரபரப்பாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க.
பெரிய அளவுக்கு ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஈராக் ரெசிஸ்டன்ஸும் வந்து நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம், ஃபுல்லாக நாங்கள் தான் பொறுப்பேற்றுக்கிறோம், வேறு யாருமே வேணாம், நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று முக்கிய தலைவர்கள், ஹெஸ்புல்லாவை சேர்ந்த மிக முக்கிய தலைவர் யார் அப்படின்னா குபாசி அவர்களை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த குபாசியோடு சேர்த்து அப்பாஸ் சராஃபிடின் அப்படின்னு ஒருத்தர் வந்து, அவர் தான் வந்து டெப்டி, அவரோட டெப்டி கமாண்டராக. இன்னொன்று வந்து உசைன் இசாடி அப்படின்ற ஒரு ஒருத்தரும் சீனியர் கமாண்டர். மூன்று மிக முக்கிய நபர்களை இழந்திருக்கிறாங்க. நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலை இன்னும் ஹெஸ்புல்லா உறுதி பண்ணலை, பட் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இது அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நிகழ்வுகளும். ஃபைனலாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, வரைபடத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல், 26ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலும் இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவும் நடத்திய தாக்குதலில் இது வந்து விழுந்து வெடித்தது மட்டும், அதாவது பறந்து வரதெல்லாம் வந்து இவங்க சொல்லலை, விழுந்து வெடித்ததில் அந்த மஞ்சள் கலர்லாம் வந்து இஸ்ரேலுடைய நிலைகள் மீது விழுந்து வெடித்திருக்கிறது. இதில் எய்ஃபான் இருக்குது பற்றியா, எய்ஃபாக் அந்த பக்கம் வந்து விழுந்து வெடித்திருக்கிறது. பதிலுக்கு அந்த பக்கம் பாருங்கள், இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். ஸோ பெரிய தாக்குதல் இன்னைக்கு கொஞ்சம் பெய்ரூட்லேருந்து அந்த பக்கம் வரைக்கும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. காசாவுக்குள்ளேயும் பாரசீனத்துக்குள்ளேயும் அந்த இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை 41,000 பேர்த்தை வந்து பக்கம் இழந்திருக்கிறாங்க. 7,700 பேர் வந்து எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல, தகவல் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க காசானுடைய ஹெல்த் மினிஸ்டர். லெபனானுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ முத நாள் தாக்கல் நடந்த இறப்புக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 520லேருந்து ஒரு 600 பக்கம் கிளைம் பண்ணாங்க, அதுக்கு அடுத்த நாளில் வந்து ஒரு 82-90 வந்தாங்க, நேற்று வந்து ஒரு 72 பக்கம் வந்தாங்க. இன்னும் இன்று வந்து காலையிலேருந்து மறுபடியும் தாக்குதலை வந்து தொடங்கியிருக்கிறாங்க, ஹெஸ்புல்லா தரப்பில் தொடங்கியிருக்காங்க. நான் மாலை பதிலும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் மற்ற பதிவுக்கு போக வேண்டிய தருணம் இது. முதல் முறையாக உலக வரலாற்றில் முதல் முறையாக வேர்ல்டு வார் 2 அப்புறம் ஜப்பான் வந்து தைவானுடைய எல்லை பகுதியிலிருந்தும் சீனானுடைய பொதுவெளி கடல் பகுதிகளுக்கு நடு சென்டரில் ஜப்பானுடைய போர்க்கப்பல் வந்து இந்த ஸ்டேட்டாக தைவான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாண்டு துணையோட ஜப்பானோட வார்ஷிப் வந்து ஹே அப்படின்னு சீனாவை பார்த்து வந்து கை காட்டி சிரிச்சிட்டு போயிருக்கிறாங்களாம். இது வந்து சீனா தரப்பில் வந்து அப்படி தூண்டி இருக்கிறதாம், என்ன ஒரு தைரியம் இருக்கும், நம்மளை பார்த்தா பயந்துட்டு இருக்கிற ஜப்பான் இன்றைக்கி நம்மளை, அதாவது நம்ம வழியே பக்கத்தில் கலந்து நம்ம பல எச்சரிக்கைகளையும் கடந்து கை காட்டி சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா நடக்கிறது இனிமேட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜப்பானுடைய எல்லை பகுதியில் ரெண்டு விமானத்தையும் ரெண்டு நேவல் ஷிப்பும் எல்லை பகுதியில் போய் எட்டி பார்க்குற மாதிரி இது பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க ஐயோ ஐயோ எங்கள் எல்லை பகுதியில் நுழைஞ்சிட்டாங்கன்னு அவங்க அறிக்கை விடுவாங்க. அடுத்த ஒரு விளையாட்டு செய்திகள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விளையாட்டு செய்தியை வச்சு செஞ்சிட்டாங்க சீனாவை. வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் வந்து சீனா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ICBM வந்து கண்டம் விட்டு கண்டம் விட்டு தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் வந்து 12,000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அதுவும் ஒரே சமயத்தில் 4 அணு ஆயுதங்களை சுமந்து சென்று டமார் டுமின் தாக்கல் நடத்தி அமெரிக்காவே சாம்பலாக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட்லாம், ஐயா நீங்கள் சாம்பலாக்கிறது இருக்கட்டும், நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக அணு ஆயுதங்களால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஓப்பன் பண்ணிங்கல்ல, அது பாருங்கள் மூழ்கி போச்சு பாருங்கள், அதை வந்து மூடி மறைச்சிட்டிங்க, அதை கொஞ்சம் பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒன்றும் சக்ஸஸ் இல்லை, அணு ஆயுதத்தால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் டோட்டல் ஃபெயிலர், அதை மறைப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த உக்ரைன் நியூஸை சொல்லணும் அப்படின்னா, இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுவதற்கு அமெரிக்கா எடுத்த முயற்சியில் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து உங்கள் சண்டை இல்லை எங்கள் சண்டை நம்ம சண்டை அப்படின்றாங்களே. ஒரு படத்தில் வந்து ஜோக் வரல, எப்பா அது உங்கள் வீடப்பா நம்ம வீடுப்பானுன்னு ஒரு மேலைங்களையும் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி, இது வந்து உங்கள் ஃபைட்டு இல்லைப்பா நம்ம ஃபைட்டு. ஆனால் ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டை தாக்கி அந்த நாட்டோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபலே வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, அமெரிக்காவில் அப்படி கிடையாது, எல்லா நாட்டிலையும் அமைதி ஏற்படுத்தி ஒரு அமைதி சாந்தம் சுரூபத்தை உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கமும், ஆனால் அவங்க அப்படி கிடையாதுன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டு, யாராவது அவங்களுக்கு மட்டும்தான் பகீராக இருக்கும்னு நினைக்கிறாங்க, என்னடா இப்படி நம்ம பேசுகிறோமேன்ட்டு. அதனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க அங்கே ரஷ்யா மீது. பாரு ரஷ்யா அடுத்த நாட்டோட ஃபண்டமெண்டலையும் பிரின்சிபலையும் வந்து சீர்குலைக்கிறது தான் அவங்களோட வேலையை, ஆனால் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது.
அப்படின்னா நேற்று அவனுடைய படைகளை எதுக்காக உருவாக்குனாங்கன்றதான் எனக்கும் புரியல. சரி ஓகே, அப்பப்போ அவங்க சொல்கிறத பெருமையாக அவங்கவுங்க எழுதிப்பாங்க. இன்னொரு டெஸ்ட்டுமே கொடுத்தாரு, யார், ரஷ்யாவோடய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ இருக்கிறாருல, அவர் என்ன பண்ணிட்டார், இவங்க வடகொரியா கிட்ட போயிட்டு எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு நாங்கள் நியூக்ளியருடைய அக்ரிமெண்ட்டை நெக் கண்டிஷனில் இருக்கிற ஆல்மோஸ்ட்டு முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்கிற லாவ்ரோ அவர்கள் வந்து, நாங்கள் கிட்டத்தட்ட அணு ஆயுத ஒப்பந்தம் வந்து ஃபைனல் கண்டிஷனில் இருக்கிறோம்னு இருக்காங்க. எப்போ நீங்கள் தொலைதூர தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் கொடுத்துட்டீங்களோ நாங்களும் இதுக்கப்புறம் அணு ஆயுதங்கள் அங்கங்கே கொடுக்கலான்ருக்கோம். ஸோ வடகொரியாவுக்கு ஆல்மோஸ்ட்டு பார்சல் நெக் கண்டிஷனில் இருக்கிறோம், ஃபைனலைஸ் ஆக போகுதுன்றாங்க. நினச்சி பாருங்களேன், ஏற்கனவே இங்கே தென்கொரியா வந்து அவங்கக்கிட்ட டஜன் கணக்கில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அணு ஆயுதத்தை உருவாக்கினாங்களே என்னன்னு தெரியல. இப்போ ரஷ்யா வந்து, இல்லை நாங்கள் அணு ஆயுத சீக்கிரட்டை ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறோம், ஆல்மோஸ்ட் அதை நெருங்கிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் வடகொரியா கிட்ட பட்டன் அழுத்தினா போய் விழுந்து வெடிக்கிற மாதிரி அணு ஆயுதமும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸும் கிடைச்சிது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அங்கே அப்படி சம்பவம் பண்ணாங்கன்னா இவங்க இப்படி சம்பவம் பண்ணுவாங்க. கடைசியில் அது இன்னும் போகிற போக பார்த்தா இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் எல்லாருக்கிட்டையும் அணு ஆயுதம் கிடைக்கும், நம்மக்கிட்ட கூட கிடைச்சிடும் போல. அந்த கடையில் மளிகை கடையில் போய் எப்போ ஒரு அணு ஆயுதம் ஒன்று கொடுப்பா அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். பக்கத்து வீட்டுக்காரன் மிரட்ட வேண்டியதா, ஏய் ஏதாவது உங்களை மிரட்டணும் போட்டுருவோம் அணுகுன்ற மாதிரி வந்து அந்த மாதிரி போக போது இப்போ உலக வந்து அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆளாளுக்கு அங்கங்கே போட்டி மனப்பான்மையில் தான், நீ ரெண்டு சாப்பிட்டுக்கோ, நீ ரெண்டு சாப்பிட்டுக்கோ வா, யார் யாருக்கு வேணுமோ நாங்கள் கொடுக்குறோங்க, அவங்கள பழி வாங்குறதுக்கு இவங்களும், இவங்கள பழி வாங்குறதுக்கு அவங்களும் வந்து எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ஒரே சமயத்தில் போடுங்க, போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான்ற மாதிரி தான் இப்போ தற்போதைய நிலைமை இருக்கிறது. ஹங்கேரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில் உத்தோன்னு வரும்போது நாங்களாம் ரஷ்யா வயத்துலாம் சண்டையிட மாட்டோம், சரண்டர் ஆகிடுவோம், கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே வந்துடுவோம்னு இருக்காங்க. மறுபடியும் நேட்டோ நாடுகளை சீண்டி இருக்கிறது ரஷ்யா. இஸ்மைல் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல், கிட்டத்தட்ட 15 பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொமானியாவுடைய எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட நெக்கில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ரொமானியானுடைய 2 F-16 போர் விமானமும் ஸ்பெயினுடைய F-18 போர் விமானமும் பெரிய அளவுக்கு மேலேருந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. நேரம் வந்து விழுந்தே வெடித்திருக்கிறதான், நேட்டோனுடைய கண் பார்வையிலே விழுந்து வெடித்திருக்கிறது என்றால் இது மிகப்பெரிய ஆபத்து. மறுபடியும் எங்கள் எல்லை பகுதியில் சீண்டுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் ரஷ்யா, எச்சரிக்கை விடுகிறேன், கொஞ்சம் உஷாராக இருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது ரொமானியா. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, அவங்ககிட்ட சாதாரண ஆளும் கிடையாது, கொஞ்சம் அவங்கக்கிட்டையும் போலந்துக்கிட்டையும் யாரும் சீண்டிட்டாங்கன்னு விட்டவே மாட்டாங்க, அவங்க பேசியே முடிச்சிடுவாங்க, அவங்கள பேசியே முடிச்சிடுவாங்க. என்ன இதில் பார்க்கலாம். 2 சம்பவம், உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய ட்ரோன் வந்து குறிப்பாக அவங்க பிடிச்சிருக்காங்க, வெடிச்சு சிதறினதில்ல, அந்த ட்ரோன் அவங்க ஆராய்ச்சி செய்யறதில்ல, மெயினாக அவங்க ஃபுல்லாகவே ஃபைபர் ஆப்டிக் கண்ட்ரோல் மூலிமா இயக்கிட்டுருக்காங்க. அதனால தான் இங்கே வார்ஃபேர் டெக்னாலஜி மூலிமா கூட இனி ரஷ்யாவுடைய ட்ரோனை வந்து வீழ்த்த வைக்க முடியாது அப்படின்ற உடனே சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ரஷ்யா வந்து உக்ரைனுடைய ட்ரோன் ஒன்று பிடிச்சிருக்காங்க, அமெரிக்கா வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்ததில்ல, அதில் 600 கம்மிக்காஸ் UAE ட்ரோன் வந்து அதுக்குள்ளே என்னென்ன வைத்திருக்காங்க, அது குறிப்பாக 115 கிலோமீட்டர் வேகத்தில் 24 miles தொலைவில் 40 நிமிஷத்தில் போய் அடைஞ்சு தாக்கல் நடத்தக்கூடியது. ஸோ அதனுடைய ஆன்டி ஆர்மனுடைய வேரடெல்லாம் எடுத்து இவங்க ஆராய்ச்சி உட்பண்ணிட்டுருக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோட நிறைய பகுதியில் F-16 போர் விமானம் 20 நாளைக்கு முன்னாடியே அமெரிக்கா ரஷ்யா தரப்பில் கிளைம் பண்ணாங்க இல்லையா, நாங்கள் அவங்க வைத்திருந்த இடத்த வந்து தாக்கல் நடத்திட்டோம்னு சொல்லிட்டு இன்று தான் அரசல் பரசலாக செய்தி வந்திருக்கிறது. 4 F-16 போர் விமானத்தை தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் 80% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 20% தான் கன்ஃபார்ம் இல்லை, அதனால தான் கொஞ்சம் உக்ரைன் ஜெலன்ஸ்கி முடிஞ்சு கொஞ்சம் ஈஆர்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னப்பா வரதுக்கு முன்னாடியே அப்படி இப்படின்னு கொஞ்சம் சீனை போட்டாங்க, கடைசியில் வந்து வைத்திருந்த ரகசிய இடத்துல வந்து தாக்கல் நடத்திட்டாங்கன்றாங்க. அதனால் லிதுவேனியாவுக்கு சரியான கோபம், லிதுவேனியா என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனை பண்ணி ஜெலன்ஸ்கி கிட்டே அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் வேற நான் வேறலாம் இல்லை, எப்போனாலும் வா, எங்கள் வீட்டில் இருக்கிற ஆயுதத்தை கொண்டு போய் எடுத்து சுடு, எங்கேனாலும் சுடு, நீ வந்து உக்ரைனுக்குள்ளேயும் சுடு, சீனாக்குள்ளேயும் சுடு, இல்லை எங்கேனாலும் சுடு, ஒன்றும் பிரச்சனையினால எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், இனிமேல் நீங்கள் வேற நான் வேறலாம் கிடையாது, அண்ணனை சீண்டிட்டாங்க, அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு, போங்க தாக்குதலை நடத்துங்க, அது நேட்டோ நாடுகளாக இருந்தாலும் சரி எந்த நாடுகளும் எதிர்த்தாலும் சரி லிதுவேனியா நாங்கள் வந்து பார்த்துக்கிறோன்ட்டாங்க. அதனால் லிதுவேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள், என்ன ஆக போதோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய சம்பவம் என்பது சிறப்பாக இருக்கிறது. இன்னும் 2-3 தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்லலாம் நினச்சேன், காலம் நேரம் காலத்தின் கருதி உங்களை இந்த தகவலை இதோடு முடித்துக்கொண்டு மற்ற தகவலை வந்து நான் ரவிக்குமார் சோமு சேனலில் சொல்கிறேன். நான் ஒன்றே ஒன்று, ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட, இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று, நீங்கள் ஏன் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதில்ல அமெரிக்காவில், நீங்கள்
இந்த வருஷத்தை ஒரு கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷமாக தொடர்ந்து நீங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும்போது இன்றைக்கி நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதா, அன்றைக்கி ஏன் எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த இடத்துல முன் வைத்திருந்தார். நேருக்கு நேராக வந்து கேட்டாங்க, அதை போய் கேளுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது பெரிய விவாத பொருளாகவும் இருந்தது. இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மா சோமச்சல், நன்றி, வணக்கம்.